சற்று முன் ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரு வெற்றி, திருமாவளவன் திமுகவுக்கு மிக பெரும் தோல்வி. மக்களே இதை பாருங்க, இப்ப ஆர்எஸ்எஸ் ஊர்கோலம் நடத்துது, அதுல 14 இடத்துல கொடுக்கல. அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு பய வந்துருச்சு. ஏன்னா பய வந்துருச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க எல்லா பக்கமும் ஊர்களை வந்துட்டாங்கன்னா நம்ம சில இடத்துல இது பண்ண முடியாதுன்னு இவங்களுடைய மூளையின் தந்திரத்தெல்லாம் அது இது எல்லாம் எழுப்பி பார்த்தாங்க, ஒன்றும் வேலையாவில். மக்களை இது பண்ணல. ஆனால் இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் கவர்மெண்ட் அவங்களுதான் இருக்கிறதுனால காவல் அதிகாரிகளை வச்சு பதவி கொடுக்கல அப்படின்னு வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து விட்டுருந்தா இன்னும் வந்து ரொம்ப நல்லதாக இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, அந்த ஏரியாவில் வந்து எப்படி அந்த ஆர்எஸ்எஸ் எதுக்காக வந்ததுங்கிறத எங்கள் பிஜேபி நண்பர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய இந்த பாரதத்தை காக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு வந்து எப்படின்னு அந்த எந்தெந்த தொகுதியில் நடக்கலையா அதுலாம் தான் நாங்கள் வெற்றி பெற போகிறோங்கிறது உறுதியாகி போச்சு. அப்போ இதை வந்து நாங்களுடைய எங்கள் பிரச்சார அணி தலைவர்களாம் பேச போகிறோம். அங்கே நாங்களே இனிமேல் எங்கள் அண்ணாமலைஜி சொன்னார்னா நாங்கள் இங்கே செலவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு போய் நாங்களே பண்ணாலும் பண்ணுவோம். அந்த இதில் ஏதாச்சும் இது வந்ததுன்னா கவர்மெண்ட் இருக்குது பார்த்துக்க அப்படின்னு தான் அதை சொல்லணுங்க. ஏங்க இவங்களுக்கு தெரிஞ்சில்ல, திராணி இல்லை, இவங்களாம் தமிழனே சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுங்க. இந்த திருமாவளவனை பார்த்து நான் கேட்குறேன், இப்போ கூட வந்து 1ஆம் தேதி எங்கேயோ கூட்டத்தில் பேசியிருக்கிறாப்புல, எல்லாம் ஒன்று தான், அது யாருமே சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நச்சு பூச்சிகள், விஷ பூச்சிகள், விஷ உண்ணிகள் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு சாதி சாதின்னு சொல்லிக்கிட்டு பல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் 2014 இருந்து எல்லாம் இது பண்ண பார்க்கும் பொழுது வந்து எங்க வந்து இன்னைக்கு வந்து யாருக்கு எது நடக்காம இருக்குது, இந்த மாதிரி கல்வர்கள் கைவர்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்றத மத்திய கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இவ்வளவுதான், மத்திய கவர்மெண்ட் இது இவ்வளவுதான்னு பப்ளிக்கா அவங்களால கொட்டேஷன் போட்டு ஒவ்வொரு நலத்திட்டத்தை செய்ய முடியுமா, அதை கேட்க துப்பு இல்லை இந்த திருமாவளவனுக்கு. இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா வந்து 14 இடத்துல வாங்கியிருக்கிறாங்க ஆர்டரு. வாங்கு, ரொம்ப நல்லது. ஒன்றுதே ஓட்டை விட்டு போய் கிடக்குது, நீ வந்து இன்னும் இது பண்ண தெரியல. இன்னைக்கு எது வந்து இன்னைக்கு மக்களுக்கு போய் சிரமம் இருக்குது, மோடிஜியினுடைய நன்மைகள், நம்ம பாரத நாட்டினுடைய பிரதமர் செஞ்ச நன்மைகள் எல்லா பட்டி தொட்டி தமிழ்நாட்டில் போயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு பயம் வந்து இது ஒன்று பண்ணால் இன்னும் வந்து முடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படியோ உங்களுடைய கோல்மோல் வேலையை பண்ணி வாங்கிட்டீங்க. ஆனா இந்த கோல்மோல் வேலையை எங்களுக்கு உடைக்க தெரியாதுன்ட்டு இல்ல, நாங்க உடைக்க மாட்டோம், ஆனா நாங்க தாய்ப்பாலை குடிச்சோன்னு இல்ல, நாங்க